ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் காலேஜோட கோர்ஸு ஹாஸ்டலு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளேஸ்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலேஜோட சிக்னேச்சர் ஜிசிஇ திருநெல்வேலி கப்பல் அட்மின் ப்ளாக் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்கும் இங்கிலீஷ் லேப்லேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா லேபுமே இங்கே தான் இருக்கும் செமஸ்டர் எக்ஸாம் கூட அங்கே தான் வந்து எழுதுவோம் கம்யூனிகேஷன் லேப் இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கெமிஸ்ட்ரி லேப் அண்ட் தென் பிசிக்ஸ் லேப் லேப்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து எல்லாருமே இந்த ப்ளூ கலர் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா இதுதான் போடணும் ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் செகண்ட் இயர்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தகுந்தபடி மாறும் அந்த ப்ராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு நினைக்கிறேன் இது இது ரொம்பவே கடுப்பாக இருக்கும் கேல்குலேஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இது அந்த டைட்ரேட் பண்ணுறது கெமிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் லேபில் தான் அந்த காதில் ஹெட்செட்லாம் மாட்டிட்டு ஏதோ பண்ணுவாங்க சீட் எலொக்கேஷன்ஸை பற்றி பார்க்கலாம் மெக்கானிக்கலும் இசிஇ மட்டும் நூற்றி இருபது சீட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அறுபது சீட்டு தான் இது பார்த்திங்கன்னா பிஇயோட பார்ட் டைம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அறுபது சீட் தான் கொடுக்குறாங்க இது வந்து சாயங்காலம் அஞ்சுட்டு ஒம்போது நடக்கும் பார்ட் டைம் நம்ம காலேஜில் எம்இக்கும் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அஞ்சு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஈச் கோர்ஸ் கேரிங் எயிட்டீன் சீட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிவில் இருந்தே ஆரம்பிக்கலாம் சிவில் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ரொம்பவேஸ்டிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பட் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேர்ட் இயர்லாம் நீங்கள் போகும்போது ஒரு பேப்பர் வரும் சர்வே கேம்ப்ன்ட்டு நீங்கள் தென்காசி எங்கேயோ போய் அந்த டோட்டல் ஸ்டேஷன்ஸு எல்லாமே வச்சு நீங்கள் வந்து சர்வேலாம் பண்ணணும் ஒரு பத்து நாள் அதெல்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்கும் ஹைட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லேபை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சொல்ல வேண்டாம் ஒன்லி சிவில் இன்ஜினியர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டூ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் மாடல் அப்படிங்குன்னு ஒன்று கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் போய் உட்காந்து போய் சாப்பிடுவாங்க பாய்ஸ் வந்து இது வரைக்கும் விட்டதும் இல்லை நாங்கள் போனதும் இல்லை நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொதுவாக எல்லா காலேஜஸ்லேயுமே கெத்து டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் ஃபுல்லும் பசங்க தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சம் பேச்சஸ்ல வந்து ரெண்டு மூணு கேர்ள்ஸும் வருவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நல்ல என்ஜாயும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் படித்து பாஸும் ஆயிடுவாங்க இது நான் பொதுவாக நான் எல்லா காலேஜஸ்லேயுமே கேட்டு தெரிஞ்சு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன் நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிளி ட்ரிபிளி இந்த நம்ம காலேஜை வந்து ட்ரிபிளியை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் ஒரு போய் கிடக்குங்க டிபார்ட்மெண்ட்டே ஒரு மூலையில் கிடக்கும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் கடை ஈஸி முக்கில் இருக்கும் ட்ரிபிளி ஒரு வெல் ஸ்பேஸ்டாக இருக்கும் நல்ல அட்மாஸ்ஃபியர்லாம் சொல்ல போனால் நல்லாவே இருக்கும் பைக் பார்க்கிங்க்கெலாம் தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸி நம்ம காலேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்துடும் உள்ளக்க வந்து ரைட் சைடில் திரும்பினா நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டட் பை ட்ரீஸாக வேறு லெவல் அட்மாஸ்ஃபியராக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம காலேஜ்லேயே ரெண்டு இடத்துல தான் கூழ் தண்ணி கிடைக்கும் அதில் ஒரு இடம் இந்த இசி டிபார்ட்மெண்ட் சீட் ஃபில்லிங் சீக்கிரமாக முடிகிறதும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் நெக்ஸ்ட் கம்மிங் டு த லாஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட் காலி ஆகிறது இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க இந்த காலேஜ் இந்த பிளாக்கோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே தான் எல்லாருமே பொதுவாக எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுமே இங்கே வந்து தான் தண்ணி குடிக்க வரும் இவங்க என்ன தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் வெள்ளை கலர் கோட்டு போட்டு டாக்டர் மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் லேப் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கலரில் வேறு லெவலில் இருக்கும் காலேஜோட ப்ளேஸ்மெண்ட்ஸ் பொதுவாக நம்ம கவர்மெண்ட் காலேஜில் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது இப்போ முந்நூறு பேர் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆவாங்க அதில் மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிஇ பார்ட் டைம் ஃபுல் ரெகுலராக படிப்பாங்களா அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு டி பிரிச்சு பிரித்து போட்டிருக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஒரு அஞ்சாயிரூவா கட்டியிருப்பீங்க ஸோ அதை கழித்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தான் வரும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் கிராடுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டாயிரவா லெஸ் ஆகும் அதுக்கப்புறம் யூஜி பார்ட் டைம் சாயங்காலம் அஞ்சு மணி டு மணிக்கு வருவாங்களா அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதுவே நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஏதாச்சும் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அவங்களுக்கு கம்மியாகும் அந்த ட்யூஷன் ஃபீஸ் அதுக்கப்புறம் ஓட லேட்டரல் என்ட்ரி பாலடெக்னிக் முடிச்சுட்டு வருவாங்களா அவங்களோட ஃபீஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஸ் யூஷுவல் சேம் தான் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு காலேஜில் படிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து ஒரு சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க அவங்களோட ஃபீஸ் எவ்வளோனா ஒம்பதாயிரத்தி அறுபத்தஞ்சு கடைசியாக எம்இக்கு எம்இக்கும் ஆஸ் யூஷுவல் சேம் ஃபீஸ் தான் வரும் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஸோ கவுன்சிலிங் கழிச்சு நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டலை பற்றி பார்க்கலாம் ஹாஸ்டலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் ஒரு வேற லெவல் ஒரு மெமரிஸை கொடுக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் மிஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நானே டே ஸ்காலரு இப்போ நானே ஹாஸ்டலில் போய் தான் சாப்பிடுவேன் ஒரு சில டைம்ஸ்லாம் ஏன்னால் அந்த ஹாஸ்டலோட ஃபுட்ஸ்லாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நைட்டு பொறுத்த மட்டும் ப்ரெட் ஆம்லேட் கொடுப்பாங்க மேகி சப்பாத்தி இதான் மோஸ்ட்லி இருக்கும் அடுத்து வந்து மதியத்துக்கு வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ் வைப்பாங்க என்னென்னா முட்டை வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மீன் அதுக்கப்புறம் சிக்கனு காலையில் பொறுத்த மட்டும் இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வேறு லெவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கேம்பஸில் இருக்கும் அவுட் ஆஃப் கேம்பஸ்னால் கொஞ்சம் லைட்டாக நடக்கிற மாதிரி வரும் ஸோ அவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் சேம் மெஸ்லாம் சேம் தான் வேறு லெவலாக இருக்கும் ரெண்டு ஹாஸ்டல் தான் கேர்ள்ஸுக்கு பொறுத்தவங்க மட்டும் ஏன்னா கேர்ள்ஸ் அவ்வளோவா ஹாஸ்டல்ஸில் அவ்வளோவா சேர மாட்டாங்களா இப்போ நம்ம ஹாஸ்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம் ஆஸ்ட்ரோடாபிக் ஸ்பிக்சர் அட்மிஷன் ஃபீ அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ட்டு டோட்டலாக ஒரு எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வருது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் போய் சேர்ந்தீங்கன்னா அதுக்கடுத்த இயரில் இருந்து இருந்து ஐயாயிரத்தி ஐயாயிரத்து ரூம் ரூமல் சிட்டின்னு போட்டிருக்கா அது வந்து காவேரி ஹாஸ்டல் ஃபைனல் இயர் ஹாஸ்டல் ஃபைனல் இயர் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் தனித்தனி ரூமாக தான் இருக்கும் சிங்கிள் பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஃபீஸ் நீங்கள் டபுள் டபுளாக இருந்தால் அந்த ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க